விரைவு செய்திகள். தமிழக அரசின் ஆவின் நிறுவனத்தில் காலியாக இருக்கும் 1000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அறிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இவர்கள் அனைவரும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் விரைவில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றார். முன்னதாக நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற ஆவின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் நாசர் மற்றும் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன் இருவரும் சிறந்த முறையில் மகசூல் எடுத்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கினர். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 510 நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான தேர்தல் ஜூலை 9 தேதி நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில், இத்தேர்தலுக்கான வேட்புமனு விநியோகம் நாளை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை ஜூலை 12 தேதி நடைபெறும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 10 மற்றும் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகிறது. +2 தேர்வு முடிவு காலை 9:30 மணிக்கும் 10 வகுப்பு தேர்வு முடிவு பகல் 12 மணிக்கும் வெளியிடப்பட உள்ளது. தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in மற்றும் dge.tn.nic.in dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது தவிர குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகளை அறிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகளை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விமானம் மூலம் வெளிநாட்டிலிருந்து விலை உயர்ந்த சிகரெட் பாக்கெட்டுகள் கடத்தி வரப்பட்டதாக கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டது. பிடிப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகள் மறைமலை நகர் அருகே உள்ள தென்மலப்பாக்கம் என்ற இடத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. இளம்பிள்ளை வாதத்தை முற்றிலும் தடுக்கும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நாட்டின் 11 மாநிலங்களில் இன்று நடைபெறுகிறது. பீகார், சத்தீஸ்கர், தில்லி, குஜராத், ஹரியானா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தராகண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தில் இந்த முகாம்கள் நடைபெறும். 5 வயதிற்கு உட்பட்ட 3 கோடியே 9 லட்சத்திற்கும் அதிகமான குழந்தைகள் இந்த முகாம் மூலம் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.